இதுதான் நம்ம இந்தியா பார்டரு. இந்தியா பார்டரை தாண்டிட்டோம். அங்கே பார்த்தீங்களா, அதான் வந்து நேபாளோடைய பார்டரு. நேபாள் போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணுமா, வீசா வேணுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எதுவுமே தேவையில்ல. ஏய் மச்சான், மச்சான், வெல்கம் பேக், வெல்கம் டு நேபாள். மணி எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நேபாள் மணி வேணும்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்தியா கரன்சி கொடுத்துட்டு ஃப்ரீயா. அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் பார்த்தோன்னா கேவலமாக இருக்குது. செக்கிங் முடிஞ்சு இப்போ வந்து நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆகி வந்து தான் நம்பர் பிளேட்டு. இது எல்லாமே வந்துட்டு நம்பருங்க, அது வந்துட்டு நேபாள் நம்பரில் இருக்குது. இது தாங்க நேபாளோடைய கிங் ஃபேமிலியோட ஃபோட்டோ. இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. கஞ்சா இருக்குல்ல, கஞ்சா, கஞ்சாவுடைய சீடில் செய்கிற பிக்கல். நான் இப்போ வந்துருக்கிறது வந்து கோரக்பூர் தாங்க. ஜம்முலேருந்து கோரக்பூருக்கு ட்ரெயினில் வந்துட்டேன். இப்போ எங்கள் கோரக்பூர்லேருந்து சுனாலின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவுடைய இடம் இருக்குது, அந்த சுனாலிங்கிற பார்டருக்கு தான் போக போகிறோம். அங்கேருந்து நேபாளுக்கு உள்ளே போகிறதுக்கு இங்கே கோரக்பூர்லேருந்து டைரெக்டாகவே பஸ் இருக்குது. கவர்மெண்ட் பஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ரைவேட் பஸ் இருக்குது. நான் போகிறது வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறேன். 125 ரூபாவும் ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து சுனாலி பார்டர். எப்படி இருக்கும் பாதை அப்படின்லாம் தெரியல. நம்ம இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். நம்ம சுனாலி பார்டரில் போயிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். வந்துட்டோங்க, சுனாலியில் வந்துட்டு இறங்கிட்டோம். சுனாலியிலேருந்து பார்டருக்கு போகிறது வந்துட்டு கரெக்டாக 1 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்ரு வந்து இங்கே வந்து வெளியே வந்து ரிஷாவும் இருக்கும், இல்லை நம்ம நடந்து போனாலும் நடந்து போகலாம். நான் வந்து நடந்து தான் போகிறேன், 1 கிலோமீட்ரு தானே, அதனால் நடந்தே போயிடலான்ட்டு நடந்து போகிறேன். பஸ் விட்டு இறங்கணுன்னே நம்ம ரிஷா அண்ணன்லாம் நிறைய பேர் வராங்க. 100 ரூபாவா இங்கேருந்து பார்டர் போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு. பட் ஆனால் எனக்கு இந்த ரிச்சாவில் போகிறதுக்கு பிடிக்கலைங்க. ஒருத்தவங்க ஓட்டி அதில் வந்து உக்காந்து போகிறதெல்லாம் என்னது. நம்ம இப்போ சுனாலி பஸ் ஸ்டாப்புக்கு வெளியே தான் இருக்கோம். இதான் அந்த பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போனால் பார்டருக்கு போயிடலாம். பார்த்தீங்களா, இதான் நம்ம இந்தியா பார்டரு. அதுக்கு அந்தாண்ட தான் நேபாளோடைய பார்டர் இருக்குது. ஃபுல் சிசிடிவி செக்கப்போட பலமாக இருக்குதுங்க. பார்ப்போம் அந்தாண்ட போயிட்டு. நம்ம ஆர்மி மேன்ஸ், நம்ம சூப்பர் ஹீரோஸ் வந்துட்டு சூப்பராக செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இதுதான் நம்ம இந்தியாவுடைய பார்டரு. இந்தியா பார்டரை தாண்டிட்டோம். அங்கே பார்த்தீங்களா, அதான் வந்து நேபாளோடைய பார்டரு. இப்போ நம்ம நேபாள் பார்டரை தான் போயிட்டு கிராஸ் ஆக போகிறோம். நோ விசா, நோ பாஸ்போர்ட், நத்திங், எதுவுமே தேவையில்லைங்க நேபாள் போகிறதுக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து கேட்டிருக்காங்க நேபாள் போகிறதுக்கு பாஸ்போர்ட் வேணுமா, வீசா வேணுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. எதுவுமே தேவையில்ல. சரி, நான் போயிட்டு என்ட்ரி போட்டு தான் நேபாளுக்குள்ளே போக முடியும். என்ட்ரி போட்டு போகிறேன். இப்போ வந்துட்டோங்க, நேபாளுக்குள்ளே தான் வந்துட்டோம். இது வரைக்கும் என்ட்ரியை பற்றி எதுவுமே கேட்கல. மேபி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால எதுவும் கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டோம், இப்போ நேபாளுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம வந்த உடனே இங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்சு, செம ஆஃபருங்க இது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நேபாள் மணி வேணும்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்தியா கரன்சி கொடுத்துட்டு ஃப்ரீயா. அதே வந்துட்டு நேபாள் மணியை கொடுத்து இந்தியன் கரன்சி வேணும்னா 3% வந்து கமிஷன் பிடிப்பாங்களாம். நான் இப்போ வந்து கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேங்க. இது செமையாக இருக்குங்க. நேபாள் கரன்சி வேணும்னா அது வந்துட்டு டேக்ஸ் எதுவும் பிடிக்கல, கமிஷன் இல்லை. அதே இந்தியன் கரன்சி வேணுனா நேபாள் கரன்சி கொடுத்தோன்னா 3% வந்து கமிஷன் பிடிப்பாங்களாம். இங்கே வந்துட்டு நேபாள் மணி தான், நம்ம இப்போ நேபாளுக்கு தான் போகிறோம். நேபாள் மணி வேணும், அப்புறம் வாங்கியாச்சு நேபாள் மணி. நம்ப ஊருது வந்துட்டு 1 ரூபானா இங்கே வந்து 1 ரூபா 60 பைசா. நான் வந்துட்டு இப்போ ஒரு 4500 ரூபா மாற்றினா அப்படின்னா வந்து 7200 ரூபா நேபாள் காசு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. சிம்மு வந்து வாங்கலான்னு போனேன். சிம்மு வந்து போய் ரேட்டை கேட்டதும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 140 1 வீக்குக்கு தான் இன்டர்நெட்டான், 1 டே ஃபார் 1 ஜிபி. அது என்ன கணக்கில் விற்கிறாங்கன்னே தெரியல. 1 மந்த் ஆஃபர்லாம் இல்லை, ஜஸ்ட்டு 1 வீக் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால தான் ஃப்ரெண்டு வீட்டில் போய்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட சிம்மு வாங்கிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ அவன் ஊருக்கு தான், இங்கே தான் பஸ் ஸ்டாப், லோக்கல் பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள். இதுதான் நேபாள் பஸ் ஸ்டாப்பு. சேரும் சகதியமாக மழை பெஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குது. பார்த்துக்குங்க நம்ம ஊர் எந்த அளவுக்கு பரவாயில்லன்னு. வெளிநாட்டு, வெளிநாடு, இது நேபாள் வந்து வெளிநாடு. அது இல்லாமல் நார்த் இந்தியாவிலலாம் நிறையா பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் பார்த்தோன்னா கேவலமாக இருக்குது. நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ச
சரி அந்த அவன் ஊருக்கு பஸ் ஏறணும் பூத்வாலுன்னு சொன்னான் பூத்வாலுக்கு தான் ஏறணும் இந்த இந்த பஸ்ஸில் தான் ஏறி போக போகிறோம் அவன் ஊர் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் பூத்வாலுன்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறோம் இந்த வண்டியில் தான் ஏறி போக போகிறோம் சீட்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது சின்ன வேலை தான் ஆனால் பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க பட் சீட் எல்லாமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் பஸ்ஸு ஒரு பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் இருக்குல்ல சின்ன வேலை அதாங்க பார்டர்லேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் வந்ததும் போலீஸ் வந்துட்டு லோக்கல் போலீஸ் நேபாள் போலீஸ் வந்து பேக் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு அப்புறம் ஆர்மி வந்து ஆர்மியும் வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு தான் அப்புறமேட்டு நேபாளுக்குள்ளேயே வந்து அனுமதிக்கிறாங்க எல்லா செக்கிங்கும் முடிஞ்சு இப்போ வந்து நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க அப்படியே நேபாளை பாருங்க நேபாளுக்கும் நம்ம ஊருக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இது வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்களேன் பில்டிங் எல்லாமே வந்துட்டு நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பில்டிங் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது மெயினாக வந்து நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா பாஸ்போர்ட்டு தேவையா வீசா எடுக்கணுமா நேபாள் போகிறதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் கேட்டாங்க நேபாள் வர்றதுக்கு எதுவுமே இல்லைங்க சாதாரணமாக இந்தியா ஐடி கார்டு ஏதோ ஒரு ஐடி கார்டு இருந்ததுன்னா அதை காமிச்சிட்டு நம்ம மட்டும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிற வேண்டிதான் வந்துட்டோங்க போட் வால்னு சொல்லிட்டு இந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே இப்போ பஸ் விட்டு இறங்கிட்டோம் இறங்கினோடனே சிம்மில் ஃபோன் வந்துட்டு கேட்டேன்னா வச்சுக்கிங்களேன் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கொடுக்குறேங்க இல்லை நம்பர் கொடுக்குறேன் நம்ம ஊர்லலாம் இருந்தால் இப்போ நம்பர் கொடுக்குறேன்னா சரி போட்டு விட்றேன் இருங்க கால் பண்ணுறேன் அப்படிங்குவாங்க இங்கே வந்துட்டு 15 பேர்த்துக்கிட்ட கேட்டேங்க கடைசியாக அப்புறமேட்டு ஜி தான் அங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா அவர் தான் வந்துட்டு அப்புறம் ஃபோனு கொடுத்தாரு கொடுத்ததும் அப்புறமேட்டு தான் கால் பண்ணி அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணணுன்னு இருக்காங்க இதே காஷ்மீர் போயிருந்தாங்க காஷ்மீர்லலாம் நம்ம போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டோன்னா இப்போ எங்கேயாவது இங்கே போகணும்னு சொன்னோன்னா அங்கே நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இந்த வழியில் இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு நம்மளை வழி அனுப்பிச்சி விட்டாங்க சூப்பரான ஊருங்க காஷ்மீர் ஆனால் இங்கே வந்ததும் என்னடானா வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்டு வந்துட்டாங்க நம்ம செல்லக்குட்டி கோபால் ராணா கோபால் ராணா சின்ஸ் 2015 2015 வந்து மீட் பண்ணது இப்போ தான் கரெக்டாக 8 இயருக்கு அப்புறமா இப்போ தான் மீட் பண்ணுறோம் இன் நேபாள் இன் நேபாள் அவன் ஊருக்கே வந்து அவனை மீட் பண்ண வந்திருக்கிறேன் ரொம்ப ஒரு சூப்பராக அமேசிங்காக இருக்குதுங்க இன்றைக்கி இங்கே வந்துட்டு சண்டே இன்றைக்கி சண்டே வந்துட்டு இங்கே லீவ் இல்லையா சாட்டர்டே தான் வந்து இங்கே ஹாலிடேவா நேபாளில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் பாருங்கள் இப்போ நேபாளில் இருக்கிற போட் வாலுங்கிற பிளேஸில் தாங்க இருக்கிறோம் நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய வீடு தான் இது பின்னால் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடு வந்து நம்ம ஃப்ரெண்டோடைய வீடு தான் நேபாளில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்க நேபாளில் வந்து மற்ற கண்ட்ரி எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கேன் நம்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 2 3 தான் இருக்கும் ஆனால் வந்து நேபாளில் வந்து நேபாளில் வந்து 1 2 3 சொல்லிவிட்டு அவங்க லாங்குவேஜில் தனியாகவே இருக்குது தான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இது வந்து தான் நம்பர் பிளேட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்பருங்க அது வந்துட்டு நேபாள் நம்பரில் இருக்குது இதுதான் நம்ம ஃப்ரெண்டோடைய வீடு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன் இதான் வீடு வீட்டில் வந்துட்டு இங்கே ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்கல்ல இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு ஷெஃபாக இருக்கிறாரு இங்கே வந்துட்டு காலேஜ் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ கிருஷ்ணருடைய ஃபோட்டோ இதை விட முக்கியமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட காட்டணும் இது தாங்க நேபாளுடைய கிங் ஃபேமிலியோட ஃபோட்டோ இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க ஒரு 2002 ஒரு ஃபேமிலி ப்ராப்ளத்தில் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களே எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டாங்க இந்த கிங் ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நேபாள் கிங் ஃபேமிலி எல்லா வீட்லேயுமே ஃபோட்டோ இருக்குமா இது நார்மலாக வீடு தான் இதெல்லாம் நார்மல் அப்படியே நம்ம ஊரில் எப்படி இருக்குதோ அப்படி தாங்க நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன்
நேபாளில் வந்துட்டு ஊறுகாய் பண்ணுவாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா இருக்குல்ல, கஞ்சா சீடில் வந்துட்டு ஊறுகாய் பண்ணுவாங்க. அந்த ஊறுகாய் உங்களுக்கு காமிக்கிறேன். இவரு தான் நம்ம ஃப்ரெண்டு கோபால் ராணா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். தமிழ் கொஞ்சம் பேசுவான். இது அம்மா, கோபாலோடைய அம்மா. அவங்க கோபாலோடைய ஒய்ஃபு. இதான் சாப்பாடு. இந்த இதை பார்த்தீங்களா, இது நேபாளில் வந்துட்டு பிரசங்க கஞ்சா இருக்குல்ல, கஞ்சாவுடைய சீடில் செய்கிற பிக்கல். இங்கே வந்துட்டு நார்மலாக அவங்க வந்துட்டு ஊர்காவா எல்லா வீட்லேயுமே ரெடி பண்ணுவாங்க. இது தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க சாப்பாடு. இதுதான் சாப்பாடு. பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்துட்டு கஞ்சாவுடைய சீடை தாங்க ஊறுகாய். அது வந்துட்டு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இங்கே நேபாளில் இருக்கவங்க நேபாளில் எல்லா வீட்லேயுமே வந்து செய்வாங்களாம். ஏ குட் ஃபார் ஹெல்த். ஏ குட் ஃபார் ஹெல்த் இன் திஸ் ஒன். இஃப் டைரியா தென் நீட் டு கண்ட்ரோல் ஆல் டைரியா பை சீட்ஸ். பை சீட்ஸ் யா இன் எவ்ரி ஹோம் ப்ரிப்பேர் திஸ். யா எவ்ரி ஒன் ஹோம் வி கேன் கெட் இட். எல்லா வீட்லேயுமே வந்து ரெடி பண்ணுவாங்களாங்க. மார்னிங் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சாப்பாடு இப்படி தான் இருக்குமா. ப்ளஸ் வந்து எங்கே எப்பயுமே வந்துட்டு இந்த கஞ்சாவுடைய ஊறுகாய் வந்துட்டு இது வச்சுருப்பாங்களா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். நானும் அதை தான் சாப்பிட போகிறேன். சொல்கிறேன் எப்படி இருக்கேன் நான். ஒரு விதமான ஸ்பைசிங்க நல்லா இருக்கு. இது வந்துட்டு இந்த ஊறுகாய்ல கஞ்சா வச்சுட்டு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கஞ்சானா கஞ்சாவுடைய அந்த சீடு வச்சு அதோடைய டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நம்ம ஊரில் வந்து துவையல் சட்னி இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு மிளகா போட்டு அதில் வந்து அரைச்சிருக்காங்க, அரைச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. சரி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.